இருக்கிறாங்க ஒரு விழிப்புணர்ச்சி நாள். அது நான் இறைவன் மேலே என்றைக்குமே வந்து ஒரு பெரிய அன்பும் நம்பிக்கையும் ஒரு பற்றும் ஒரு வேண்டுதலும் கொண்டவன். ஆனால் அவர் மேலே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எனக்கு கோபம் என்ன அப்படின்னா, சுனாமி வந்து பூகம் வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அப்படி கொண்டுட்டால் கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அந்த குழந்தைகளை வந்து இப்படி ஆக்கிறது தான் எனக்கு இறைவன் மேலே இருக்கிற ஒரே ஒரு வருத்தம். அது ஏன் அப்படின்னு சொன்னால், வேறு எதோ நாளும் பண்ணிக்க மொத்தமான நாள் எடுத்துக்கோ, நான் இப்படி போட்டு கொடுமைப்படுத்தக்கூடாது. இப்படி இறைவனையும் இறைவனாலையும் மட்டும் அது சொல்ல முடியாது. நம்மளும் அந்த நம்ம கொடுக்கப்பட்ட இயற்கையை நம்ம நேரத்தில் வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணி நாசம் பண்ணி நம்மளும் பண்ணி வச்சுருக்குறோம். இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே இந்த குளோபலாகவே கொஞ்சம் க்ரியேட்டை சரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த அவேர்னஸ் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்கை தூக்கி கடலில் போடுறதுலேருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாஸ்டிக் குறைஞ்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி பேக் இதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது மக்கள் மத்தியில். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். பட் இந்த குழந்தைங்களுக்கு இறைவனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹெல்ப் பண்ண முடியாட்டாலும், டாக்டர்ஸ் வடிவத்தில் இந்த நர்ஸுங்க வடிவத்தில் எல்லாமே வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் இன்னொரு மத அவதாரம் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஒரு சின்ன குழந்தையோட 14 வயசு குழந்தையோட ஞாபகத்தில் பண்ணது, அவள் பேர் வந்து மெட்லினா. அவங்க 14 வயசு இருக்கும்போது கேன்சர் இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து அந்த வயசுலேயே வந்து எல்லாருக்குமே பல சந்தோஷங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஞாபகமாக தான் வந்து இந்த ரோஸ் டே வந்து ஆக்சுவலாக நம்ம கொண்டாடுறோம். அண்ட் இது எதுக்கு நான் வந்து டு ஷோ தட் குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்தால் கூட டாக்டர் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அன்க்யூரபிள் எனிமோ, கண்டிப்பாக க்யூரபுளாக இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட 80% ஆஃப் குழந்தைங்களுக்கு க்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் த டாக்டர்ஸ் ஹியர் ஃபார் டூயிங் சச் அன் அமேசிங் ஜாப். பிகாஸ் டாக்டர்ஸ் வந்து கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே வந்து டாக்டர்ஸ் தான் கடவுள்கள். அண்ட் அவங்களுக்கு மெயினாக வந்து எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னா வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. தட் கேன்சர்னாலே வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வியாதின்னு நம்ம நினைக்கிறோம். இட் இஸ் ட்ரூ, கரெக்ட், இட் இஸ் அ வியாதி தான், பட் இட் இஸ் ரொம்பவே க்யூரபிள். அண்ட் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி பிளட் டொனேஷன் கொடுத்தா அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த குழந்தைங்களாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மறுபடியும் மெல்ட் ஆகுது. பட் இட்ஸ் தியர் ஸ்பிரிட் அண்ட் அமௌண்ட் இர் வில்லிங் டு ஃபைட். அண்ட் அந்த ஃபைட்டுக்காக தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் எல்லாருக்கும் போய் சேர்த்து விடுங்க. மீன் நான் ஒரு பொண்ணுக்கு கூட இது வரைக்கும் என் லைஃப்பில் ரோஸ் கொடுத்ததே இல்லை. ஆக்சுவலி கொடுத்து யாரும் வாங்கினதில்லை, அதான் உண்மை. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி சந்தோஷமாக வந்து இன்றைக்கி ரோஸ் கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷத்தில் ஒரு வருத்தம் இங்கே வந்து கொடுக்கறது. பட் எனிவே அந்த இறைவன் படைப்பில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. பட் டாக்டர் சொன்ன நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புதுசாக இருந்தது, அதை நிச்சயமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக வந்து கேன்சர்னு வந்துட்டாலே குணப்படுத்தவே முடியாது அப்படின்ட்டு நம்ம தமிழ் சினிமா தான் நிறையா அந்த மாதிரி காமிச்சு வச்சுருக்கோம் இல்லை சார். ஏன்னா கேன்சர் வந்தாலே ஒரு சால்வை எடுத்து போத்திக்கிட்டு தாடி வச்சுட்டு உடனே பிளட் வாமிட் பண்ணி இப்படியே காமிச்ச காலத்துக்கு மத்தியில் எல்லா கேன்சருமே குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100% க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு துன்பத்தில் ஒரு இன்பம் மாதிரி தான் அது வந்துருச்சு. பட் அது சரி பண்ணிடலான்னு சொன்னது. அண்ட் அவங்க எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க அந்த குழந்தைங்களும் இன்றைக்கி பார்க்கும்போது. அவங்க வீட்லேயும் எல்லாருமே வந்து அந்த விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுல. ஸோ அவங்களுக்கு பெரிய இது, குழந்தைங்களை விட அதுக்கு கஷ்டப்படுற குழந்தைங்களோட அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் மிகப்பெரிய சல்யூட் ஒன்று இது பண்ணுறேன். ஏன்னா கூடவே இருந்து அவங்களும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயத்தை கவனிச்சிக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் அவங்களுக்கும் அப்படி தான். ஏன்னா இன்னொரு காடு தான் அவங்க. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து ரொம்ப உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லா டாக்டர்ஸ்க்கும் நர்ஸுக்கும். இங்கே வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு எங்களை கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எங்கே தான் நம்பிக்கை கிடச்சிச்சு. ஏன்னா இந்த வயசில் இதை எதிர்த்து போராடுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறது தான் அவங்களோட வெற்றியே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸோட தன்னம்பிக்கையும் தான் அவங்கள காப்பாற்றும். ஸோ எனக்கு வந்து என்னென்னா, ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ அவங்க தான் முக்கியமாக உணவு விஷயத்தில் ரொம்ப ஒரு பெரிய கட்டுப்பாட்டையும் ஒரு வரைமுறையும் அவங்க வதிக்கணும். அதே நேரத்தில் மக்கள் அதை பின்பற்றணும். இங்கே எல்லா தவறுகளுக்கும் நம்ம அரசு மட்டுமே குறை சொல்ல முடியாது, மக்களும் தான் காரணம். இந்த மாதிரி ரோஸ் டே அன்றைக்கி எல்லாம் இந்த குழந்தைங்களை மீட் பண்ணுறது, ஏன்னா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவையானது லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஸோ அதுவும் இந்த டேயில் வந்து எங்களை எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்து அண்ட் அவங்களுக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் இது. அண்ட் எல்லாத்துக்குமே சீக்கிரம் கியாரும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ டாக்டர்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ. சார் ப்ளீஸ் லுக் அட் திஸ் கேமரா. சார் ப்ளீஸ் லுக் ஹியர் ப்ளீஸ்.